சென்னையில் அண்ணாநகர், ஐயப்பன் தாங்கல் உள்ளிட்ட 20-க்கும் அதிகமான இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். இதுபற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராம்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராம்குமார், விவரம் என பதிவு செய்யலாம். வணக்கம் உமேஷ். அதாவது, பிரபல கட்டுமான நிறுவனங்களில் வரி ஏய்ப்பு செய்த புகாரின் அடிப்படையில் நேற்று காலை முதல் வருமான வரித்துறை அதிகாரிகள் தமிழகம் மற்றும் கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட 60 இடங்களில் சோதனை ஆனது நேற்று காலை முதல் நடத்தி வருகிறார்கள். சென்னையை பொறுத்தவரை சென்னையில இருக்கக்கூடிய ரேடியன்ஸ் ரியாலிட்டி, அதே போல் அசோகா ரெசிடென்சி உள்ளிட்ட 4 நிறுவனங்களில் வருமான வரி சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த சோதனையில் நேற்று இரவு பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக வந்த தகவலை அடுத்து இரண்டாவது நாளாக இன்று காலையும் தொடர்ந்து சோதனையானது நடைபெற்று வருகிறது. சென்னை அண்ணாநகர், அதே போல சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள வீனஸ் காலனியில் உள்ள ஜேடியன்ஸ் ரியாலிட்டியோட உரிமையாளர் அருண்மணியன் வீட்டிலும் தொடர்ந்து சோதனையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கடந்த ஆண்டுல வரி ஏய்ப்பு செய்ததற்கான, அதாவது வரி கட்டாமல் கோடிக்கணக்கான ரூபாய் வரி ஏய்ப்பு செய்ததற்கான புகாரின் அடிப்படையில் இந்த சோதனையானது நடைபெற்றிருக்கிறது. அதே போல சென்னை மட்டுமில்லாமல் காஞ்சிபுரம், வேலூர், விழுப்புரம் உள்ளிட்ட தமிழகத்திலும், அதே போல ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட அந்த நிறுவனங்களுக்கு சொந்தமான இடங்களிலும் தொடர்ந்து சோதனையானது நடைபெற்று வருகிறது. இந்த சோதனை இன்றும் அதே போல நாளையும் தொடர்ந்து நடைபெறும் என வருமானத்துறை அதிகாரிகள் தரப்பில் வந்து தகவல் வெளியாக இருக்கிறது. தொடர்ந்து கோடிக்கணக்கான இந்த கட்டுமான நிறுவனங்கள் என்பது சென்னையில பிரபலமான கட்டுமான நிறுவனங்கள். இந்த 4 நிறுவனங்களும் ஏராளமான அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி வருகின்றன. இந்த அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி விற்பனை செய்ததில் வரி ஏய்ப்பு செய்ததற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக தொடர்ந்து இந்த சோதனையானது நடைபெற்றிருக்கிறது. கோடிக்கணக்கான ரூபாய் வரி ஏய்ப்பு செய்ததற்கான ஆவணங்கள் சிக்கியுள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இந்த சோதனையானது இன்றைய காலை 6 முதல் இரண்டாவது நாளாக நடைபெற்று இருக்கிறது. நாளையும் இந்த சோதனை நடைபெறும் என தகவல் வெளியாக இருக்கிறது உமேஷ். விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்.